ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ். தீபாவளி வந்துருச்சுங்க. எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. எத்தனை தான் ஸ்வீட்ஸ் வந்தாலும் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸான கேசரியை மறக்க முடியாது. வாங்க, நம்ம கேசரி செய்யலாம். இப்போ நம்ம கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. திராட்சை முந்திரி ரெண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறைய பிடிக்கணும், நிறைய சேர்த்திக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தாங்க, பட் நான் இன்னைக்கு செஞ்சதுனால உங்களுக்கு வீடியோவை போடுறேன். கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு திராட்சை முந்திரி வறுபட்டுருச்சு. இன்னும் அதுலேயே அந்த நெய்லேயே வந்து நான் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ரவையை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க மணம் வர வரைக்கும். கரெக்டான ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கரெக்டாக நல்லா வெந்து சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு டம்ளர் ரவைக்கு நான் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா ரவை வேகட்டுங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். டைகரோட பிராண்டோடது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கலர் போட்டால் தான் வந்து கேசரிக்கே அது ஒரு அடையாளமாக அது இருக்கும், நல்லா இருக்கும். எல்லோ கலர் ஃபுட் கலரு. இன்னுமே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உங்களுக்கு நிறைய பிடிக்குன்னா இன்னுமே சேர்த்திக்கலாங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது வந்து லைட் மைல்டான ஸ்வீட் தான். உங்களுக்கு நல்லா நச்சுன இனிப்பு வேணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பக்குவம் வந்தோடனே நம்ம திராட்சை முந்திரி வறுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. நம்மளுக்கு வந்து சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் தீபாவளிக்கு கேசரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.